பிணந்திண்ணி கழுகுகள் காடுகளில் கழிவுகளை அகற்றி மனித குலத்திற்கும் விலங்கினத்திற்கும் சேவை புரிந்து வருகின்றன. ஆனால் இன்று மிகவும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கும் பறவைகளில் கழுகுகளும் ஒன்று. கடந்த 2017 தமிழ்நாட்டை தாக்கிய ஒக்கி புயலில் தமிழ்நாடு வனத்துறையால் மீட்கப்பட்டது ஒரு பிணந்திண்ணி கழுகு. அந்த கழுகு விமானம் மூலம் ராஜஸ்தானுக்கு கொண்டு செல்லப்பட்டு விகானேர் வனப்பகுதியில் விடப்பட்டது. அந்த பிணந்திண்ணி கழுகுக்கு ஒக்கி ஸ்நேகிதி என்று பெயரிடப்பட்டது. தற்போது ராஜஸ்தானில் அந்த கழுகு நலமுடன் இருக்கும் வீடியோ ஒன்றினை தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் சுப்ரியா சாஹூ சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது.